பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த டெய்லி பிரி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி வருகிறார். இந்த நாளை கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த காலை வேளையில் ஒரே ஒரு நம்பிக்கை, நம்முடைய தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம எந்த பாதையில் கடந்து போனாலும் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், அவர் நன்மை செய்கிறவராக, அதிசயங்களை செய்கிறவராக, நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நாம் தைரியமாக இருப்போம். கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மை பலப்படுத்துவாராக. நாம் பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த காலை வேளையில் கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துங்களாமே. இம்மட்டுமாய் அவர் நடத்தி வந்த கிருபைகளுக்காக, இம்மட்டுமாய் நம்மளை பாதுகாத்த அந்த கிருபைகளுக்காக, இம்மட்டுமாய் அவர் கொடுத்த நல்ல சுகத்திற்காக, பலனுக்காக நம்ம எல்லாரும் நன்றி உள்ள இதயத்தோடு தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆமென். நன்றி ஆண்டவரே, இந்த காலவெளிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் கர்த்தர் நம்முடைய கரமங்களை அற்புதமாய் தாங்கினதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய கரமங்களை அற்புதமாய் தாங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த காலை வழியில் கர்த்தா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதிக்க விடுமா ஜெபிக்கிறேனப்பா. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை கொடுங்க, ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவை நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்து ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் அற்புதமாய் காத்து வழி நடத்த விடுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் அவர்களை அற்புதமாய் நடத்துவதற்காக நன்றி. இந்த காலை வேளையில் கர்த்தாவை பாடல்கள் மூலமாய் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கண்ணின் மணி போல காத்து வழி நடத்த விடுமா ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த காலை வேளையில் கர்த்தாவே உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்த விடுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில் கர்த்தா உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை அற்புதமாய் தாங்குவதற்காக நன்றி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நன்றியோடு நாம் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. ஆமென். நம்ம எல்லா தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஆமென். பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆகாஷதல்லி பூமியல்லி இருவரு நீவே, நன்னல்லி நன்ன பாலல்லி இருவரு நீவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்ன இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்ன இயேசு ராஜா. நன்னா சுத்தியலி இருபவரு யெகோவா சம்மா தேவரு, அவரே ஜீவன கோட்டையு, யாவது நனகில்ல நன்ன ஜோதியோ இருவரு. யெகோவா சம்மா தேவரு, அவரே ஜீவன கோட்டையு, யாவு பயவு நனகில்ல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்ன இயேசு ராஜா. எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்ன இயேசு ராஜா. எல்லா ஜெயவு நீடிதரு யெகோவா நிசியே தேவரு, எல்லா நன்ன மார்க்கதல்லி சங்கட இருவே ராஜனு. எல்லா ஜெயவு நீடிதரு யெகோவா நிசியே தேவரு, எல்லா நன்ன மார்க்கதல்லி சங்கட இருவே ராஜனு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்ன இயேசு ராஜா. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். ஓ தேங்க் யூ லார்ட். ஆமென். இந்த காலையில ஒவ்வொரு பலப்படுத்துங்க ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்ன இயேசு ராஜா. அகத்தியவெல்லாம் பூரை சுவரு யெகோவா இருவே தேவரு, அவரே எல்லா நோடிக்கொள்ளுவ நன்னே சகாயகர். ஆமென். அகத்தியவெல்லாம் பூரை சுவரு யெகோவா இருவே தேவரு, அவரே எல்லா நோடிக்கொள்ளுவ நன்னே சகாயகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವರು ನೀವೇ, ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವರು ನೀವೇ, ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವರು ನೀವೇ, ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವರು ನೀವೇ. ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ ಆಮೆನ್ ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ ಆಮೆನ್ ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ ನನ್ನ ಯೇಸು ರಾಜ ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಹಾಲೆಲೂಯಾ 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 ಆಮೆನ್ ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ ಆಮೆನ್ ಯೇಸು ರಾಜ ಆಮೆನ್ ಎಲ್ಲ ಸೊಲ್ಲುಂಗ ಆಮೆನ್ ನಂದಿ ಆಂಡವರೇ ಓ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್ ಆಮೆನ್ 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 பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது ஆமென் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே ஆமென்
அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா, ஆண்டவரே என்னோடு இருக்கிறேன். ராம இது எதினா என்னோடு இருப்பதினா, தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஆமென். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆமென். ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஆமென். ஏக்கத்தை எல்லா கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். சந்தோஷத்தை நான் காண்பேன். ஆமென். சந்தோஷம் நான் காணுவேன். ஆமென். அல்லேலூயா. நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஆமென். எதினால் இது எதினால் என்னோடு, ஆமென், என்னோடு இருக்கிறீரப்பா. ஆமென். எதினால், ஆமென், இது எதினால் வாழ்க்கையிலே, வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ, மாமே, பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னே சரின்னோடுண்டு. ஆமென். மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னே சரின்னோடுண்டு. ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ஆமென். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஆமென். எதினால் விசேஷித்தவன், ஆமென், ஆமென், நான் அதை தினம் யோசிப்பவன். ஆமென். எதினால் இது எதினால், ஆமென், என்னோடு இருப்பதினால், ஆமென், அல்லேலூயா. எதினால் இது எதினால் என்னோடு, ஆமென், எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். எதினால், எதினால் இது எதினால், ஆமென். ஆண்டவரே என்னோடு, ஓ என்னோடு இருக்கிறீர், என்னோடு இருக்கிறீர். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விசேஷித்தவனாய் மாற்றிருக்கிறேன், என்னை விசேஷித்தவளாய் மாற்றிருக்கிறேன். ஆமே. ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர், என்னோடு இருக்கிறீர். ஆமே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு இந்த நாளில் இருப்பதற்காக நன்றி. ஆமே. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கிறீர். ஆமே. ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருப்பதற்காக நன்றி. ஆமே. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில நம்ம எல்லாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவர் என்னோடு கதா வாசம் செய்வதற்காக நன்றி. ஆண்டவர் என்னோடு வருவதற்காக நன்றி. ஆமேன். எல்லா சூழ்நிலையும் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆமேன். ஆண்டவர் எல்லா பாதையில் எங்க கூட இருக்கிறீர். எங்க கண்ணீர்ல, எங்க வேதனையில், எங்க சந்தோஷத்துல, எல்லாவற்றிலும் நீர் எங்க கூட இருக்கிறீர். இந்த நாளில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆமேன். நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே தனிமையாய் சென்ற யாக்கோபோடு இருந்தீர். ஹல்லேலூயா. ஆமேன். வனாந்திரத்தில் அவன் கூட இருந்தீர். ராக்காலத்தில் அவன் கூட இருந்தீர். ஆமேன். ஹல்லேலூயா. அவன் கூடவே கர்த்தாவே இருந்தப்பா. ஆண்டவரே அவனை கர்த்தாவே ஆசீர்வதித்த தேவன். ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நீர் ஆசீர்வதிப்பீராக. உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் அந்த பிள்ளைகள் மேல் இருப்பதாக. அன்று பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அந்த பிள்ளைகள் மேல் இருப்பதாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மையே நம்பி இருக்கிற அந்த பிள்ளைகள், ஆண்டவரே உம்மையே வாஞ்சிக்கிற அந்த பிள்ளைகள், ஆண்டவரே உம்மையே பிரியப்படுத்துகிற அந்த பிள்ளைகள், ஆண்டவரே உமக்காக வாழ்கிற அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை ஆண்டவரே இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென்.
ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவர் இந்த காலவெளியில் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. ஆமென். நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஆமென். எல்லா கரல் தடி எல்லாரும் பாடுவோம். ஆமென் 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 ஆமென். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. ஆமென். உம்தய என்னை கைவிடல. ஆமென். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. ஆமென். உம்தய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையாய் கடந்து வந்தேன். ஆமென். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். ஆமென். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். நான் உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. ஆமென். உம்தய என்னை கைவிடல. ஆமென். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏ எல்லோஹேலேல் எல்லோஹேலேல் எல்லோஹேல் உம்மை துதிப்பேன். ஆமென். எல்லோஹேல் எல்லோஹேல் உம்மை துதிப்பேன். ஆமென். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீராமே. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்டையாவையும் திரும்ப தந்தீராமே. உடன் ஓ எல்லாவற்றையும் திரும்ப தந்ததுக்காய் நன்றி அப்பா. ஆமென் ஆமென். இழந்திட்ட எல்லாவற்றையும் திரும்ப தந்தீராமே. ஆமென். உம்மை துதிப்பேனாமே. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. ஆமே. உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். ஆமென். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏலெலோகேலேல் எல்லோகேலேல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஆமென். உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் வீடற்பட்ட போமேன். வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீராமே. வேண்டினோரெல்லாம் வீடற்பட்ட போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோகேலேல் உம்மை துதிப்பேன். ஆமென். எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. ஆமென். உம்தய என்னை கைவிடல. எல்லாரும் ஆமென். உம்மை நம்பி வந்தேன். ஓ தேங்க் யூ லார்ட். ஆமென். நன்றி அப்பா. ஆமென். உம்தய என்னை கைவிடல. ஆமென். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். ஆமென். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீராமே. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். ஆமே. இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகேலேல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். எல்லாரும் சொல்லுவோம்.
ஆண்டவரே இந்த காலவெளியிலே கர்த்தாவே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆமென் ஆமென் உம்மை துதிப்பேன் ஆமென் எல்லாரும் ஆமென் ஆண்டவரே இந்த காலவெளியிலே நம்முடைய காரியங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி ஆமென் எல்லோகே உம்மை துதிப்பேன் ஆமென் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் ஆமென் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி ஆண்டவரே வெறும் கையாய் வந்தோம் ஆமே ஆமே நீங்கள் ஆசீர்வதித்த தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆமே ஹல்லேலூயா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே ஆமே ஆண்டவரே ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம் அப்பா ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்த தெய்வமே ஆமே எங்களை நடத்தின தெய்வமே ஆமே நன்றி அப்பா நன்றி 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 அப்பா ஆமே நினைத்து பார்ப்போம் ஆமென் கர்த்தர் எந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தி இருக்கிறார் ஆமென் ஆலேலூயா ஒன்றுமில்லாத இந்த நேரம் ஆமென் ஆலேலூயா நம்மளை கர்த்தர் நடத்தினார் ஆமென் நம்மளை இந்த நாளில் உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார் ஆலேலூயா எல்லாரும் பார்க்கத்தக்கதாக எல்லாரும் அதிசயிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார் ஆமென் ஆலேலூயா ஆண்டவரே இந்த காலை வழியிலே கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தா எங்களை உயரத்தில் வைத்ததுக்காக நன்றி அப்பா எங்களை உன்னதத்திலே கர்த்தாவே ஆண்டவரே ஆச்சரியமாய் கர்த்தாவே நடத்துவதற்காக நன்றி ஆமென் ஆண்டவரே இம்மட்டு நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக ஆண்டவரே உம்மை கோடான கோடி நன்றி அப்பா ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த காலவெளியில் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருப்பவரே ஆண்டவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் நாங்களுமே தொழுது கொள்ளுகிறோம் இந்த காலவெளியில் ஒவ்வொருவரையும் கர்த்தா பலப்படுத்துவீராக ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா ஆண்டவரே கர்த்தா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய கரம் ஒவ்வொரு தாங்குவதற்காக ஆண்டவரே ஒவ்வொரு அதிசயமா நடத்துவதற்காக இந்த கால வெளியிலே கர்த்தாவே உம்மை நன்றியோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இந்த கால வெளியிலே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆமென் எல்லா மரணத்தை ஜெயித்தவர் நீர் பாதாளத்தை ஜெயித்தவர் ஆண்டவரே இந்த கால வெளியிலே கர்த்தாவே ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா ஆமென் நன்றி ஆண்டவரே ஆமென் நன்றி அப்பா எழுந்தவரே ஆமென் உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆமென் ஜீவனின் அதிபதி ஆமென் உம்மை ஆராதனை செய்கிறோம் ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் உயிரோடு எழுந்தவரே Thank you, Lord. உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆமென் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆமென் ஹல்லேலூயா ஓசன்னா Thank you, Lord. Amen. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Amen. Hallelujah. Hosanna. Amen. Hallelujah. Hosanna. Amen. Hallelujah. Hosanna. மரணத்தை ஜெயித்தவரே ஆமென் ஆராதனை செய்கிறோம் தேங்க் யூ லார்ட் ஆமென் பாதாளம் என்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆமென் ஜெயித்தவரே ஆமென் உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆமென் ஹல்லேலூயா பாதாளம் நின்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆமென் ஹல்லேலூயா ஓசன்னா எல்லார் சொல்லுவோம் ஆமென் ஹல்லேலூயா ஹோசன்னா
Thank you, Lord. Amen. Hallelujah, Hosanna. Amen. Hallelujah, Hosanna. Amen. Hallelujah. Amen. Hallelujah, Hosanna. Amen. Hallelujah, Hosanna. Amen. Hallelujah, Hosanna. Oh, thank you, Lord. Hallelujah, Hosanna. Amen. Hallelujah. ஆவியானவரே நாளுமே உயர்த்துகிறோம். Amen. எல்லாரும் ஆமென். ஆவியானவரே ஆமென். இந்த காலவெளிலே மத்தியில் எழுந்தருளுவீராக. ஆமென். நன்றி அப்பா. ஆமென். ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. ஆமென். 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 ஹல்லேலூயா ஹோசன்னா. எல்லாம் நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. இந்த காலவெளியில அப்பா. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹோசன்னா. ஆமென். ஹல்லேலூயா ஹோசன்னா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கரல உயர்த்தி ஆண்டவரே. இந்த காலவெளியில ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். ஓ தேங்க் யூ லார்ட். ஆமென். Hallelujah, Hosanna. Amen. Hallelujah. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே கத்தாவே உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் படைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த காலவெளியிலே கத்தாவே ஆண்டவரே உம்முடைய இன்ப பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாளை கத்தாவை நீர் காண செய்ததுக்காய் நன்றி. எங்கள் ஆயுசு நாட்களிலே கத்த ஒரு நாளை கூட்டி கொடுத்தீரே அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆண்டவரே உம கோடான கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த காலவெளியில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய கரம் அதிசயமாய் நடத்துவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இம்மட்டு நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக ஆண்டவரே எல்லா வழிநடத்தலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம கோடான கோடி நன்றி அப்பா. நீர் அதிசயமாய் நடத்துகிற தேவன். நீர் ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன். ஆண்டவரே இந்த காலவெளியிலே கர்த்தா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் இந்த காலவெளியில் நம்மளை பலப்படுத்தி இருக்கிறார். அதற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். இந்த நாளிலும் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் தியானிக்கக்கூடிய தலைப்பு வந்து காட்ஸ் ரிவார்ட். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம ஒவ்வொருவரையும் கனத்தினால் முடிசூடுகிற தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த காலவெளியில் அவர் மகிமையான ஆசீர்வாதங்களால் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் வந்து ரிவார்டு உங்களுக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் நம்ம எல்லாரும் ஒரு நாள் கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறதற்குன்னா ஒரு மகிமையான ஒரு கிரீடத்திற்காக. ஆமென். இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒருவேளை நிச்சயம் மற்றவர்கள பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னு தெரியல. ஆனால் தேவனுடைய பார்வையில் கர்த்தர் நம்மளை எப்படி வைத்திருக்கிறார் என்றால் நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். இந்த காலவெளியில் நம்ம எல்லோரும் எடுத்துக்கொண்ட இதே வேத பகுதி பார்ப்பில் என்றால் ஐசையா சாப்டர் 62:3. ஆமேன். ஏசாயா 62:3 வசனத்தில் பார்ப்பில் என்றால் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ஆமேன். எல்லாம் மீண்டும் வாசிப்போம். நீ கர்த்தருடைய கையில் யாருன்னா நீ. ஆமேன். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் அந்த நீ என்ற இடத்துல நீ நான் என்று போடுங்க. ஆமேன். நான் கர்த்தருடைய கரத்தில் எப்படி இருப்பேன்? அலங்காரமான ஒரு கிரீடம். ஆமேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த உலகத்தில் கர்த்தர் நம்ம எப்படி வச்சிருக்கிறார் என்றால் ஆமேன் நீங்கள் அவருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆமேன். எந்த ஒரு மனுஷ கரத்துலையோ எந்த ஒரு உலகத்தாருடைய கரத்தில் இல்லை. நீங்கள் அவருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிற வேளையில் நான் உண்மையாகவே நீங்கள் நம்பலாம். நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா கிரீடமாக அல்ல ஒரு அலங்காரமான கிரீடம். ஆமேன். ராஜ முடியுமாய் நீங்கள் இருப்பீர்கள். ஆமேன். நான் விசுவாசிக்கிற இந்த கால வேளையில் நீங்கள் நம்புங்க ஆண்டவர் என்ன ஒரு அலங்காரமான ஒரு கிரீடம். ஆமேன். ஆனால் உலகத்தின் பார்வையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் பயங்கரமான ஒரு ரிவார்டு வாங்குறது என்பது சாதாரண காரியம் அல்ல.
நீங்கள் ஆஃபீஸில் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்கூலில் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டார் வாங்கணும் பிள்ளைகளுக்கெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லலாம் ஸ்டார் போடுறாங்க. ஆமேன். ஒரு ஸ்டார் வந்து அது வந்து அழிவுக்கு உள்ள ஒரு ஸ்டார் தான். அது வந்து ரொம்ப நாளாக நிலைக்கிற அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே, அந்த மந்த் முடிஞ்சோடனே அந்த ஸ்டார்லாம் மறந்துடும். சில பேர் பிள்ளைகளோட கையில் வந்து ஸ்டார் வரைஞ்சி விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? டீச்சர்ஸ் வந்து அந்த ஸ்டாரை வந்து வரைஞ்சி விடுவாங்க. அது வந்து ஒரு நாள் வேணால் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து உங்களுக்கு கொடுக்குற கிரீடம், நீங்கள் உங்களை எப்படி வச்சுருக்கிறாருன்னா, அழியாத ஒரு கிரீடம். அவர் வந்து உங்களை நிச்சயமாக ஒரு அலங்காரமான கிரீடம்னா, ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, நித்திய நித்தியமாக உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தலைகளை உயர்த்தி நிச்சயமாகவே உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ரிவார்டை தருகிற தேவன். இந்த உலகத்தில் ஒரு ரிவார்டு வாங்கணும்னா ஒரு பாராட்டு வாங்கணும், இல்லாவிட்டால் ஒரு க்ரௌன் வாங்கணும்னா நிச்சயமாகவே பல பாடுகள் படணும், பல பாடுகள் படணும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வேலையில், அழிவுள்ள இந்த கிரீடத்திற்காக அநேகர் பிரயாசப்படுறாங்க. அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஒலிம்பிக் கேம்ஸில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அந்த ஜெயிக்கிறவர்களுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு க்ரௌன் ஒன்று தருவாங்க. ஆமேன். அந்த க்ரௌன் வந்து ரொம்ப ஒரு கோல்டுலேயோ, இல்லாவிட்டால் ஒரு விலை உயர்ந்த டைமண்ட், இப்படிப்பட்ட கோல்டெல்லாம் கிடையாது, இப்படிப்பட்ட பொருட்களால் செய்யப்பட்டது கிடையாது. ஸோ அந்த நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஆலிவ் ட்ரீயில் ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், அந்த க்ரௌன் மாதிரி இருக்கும். ஆலிவ் ட்ரீ தான், அந்த ஆலிவ் லீவ்ஸில் அது பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த லீவ்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளோ இல்லாவிட்டாலோ 10 நாளில் வாடி போகும். ஆனால் அந்த அழிந்து போகிற அந்த கிரீடத்திற்கு பயங்கரமான பிரயாசம். எல்லாம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சாதாரணமாக காரியம் இல்லை, பயங்கரமான பிரயாசப்படுவாங்க. இப்போ நீங்கள் பார்ப்பில் என்றால், உங்கள் ஆஃபீஸில் உங்களுடைய ஸ்கூல்லலாம் சில ரிவார்டு உங்களுக்கு தரும்பொழுது சும்மா இருந்தால் தரமாட்டாங்க, சும்மா தூங்கிடுறவங்களுக்கு தருவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆமே. ஸோ கடினமாக உழைக்கிறவர்களுக்கு, கடினமாக பிரயாசப்படுகிறவர்களுக்கு, கடினமாக அந்த காரியத்தை செய்ய முயற்சி பண்ணுறவர்களுக்கு, இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய உழைப்பை பார்க்கிறார்கள், அவருடைய பிரயாசத்தை பார்க்குறாங்க, அவங்களுடைய கண் விழிப்பை பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள அந்த ஆஃபீஸில் இல்லாட்ட ஸ்கூலில் மற்ற இடங்களில் உங்களுக்கு ரிவார்டு தராங்க. அதே போல தான் நீங்கள் பார்ப்பில் என்றால், அந்த ரிவார்டெல்லாம் எனக்கு தெரிந்து அடுத்த வருஷம் அந்த ரிவார்டு வந்து நம்ம மறந்து போகலாம். ஆனால் நம்ம கர்த்தர் நம்ம எப்படி வச்சுருக்கிறார்னா, ஒரு அலங்காரமான கிரீடமாக வச்சுருக்கீங்க. என்றைக்குமே நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் எப்படி இருக்கிறீங்கன்னா, அலங்காரமான கிரீடமாக இருக்கிறீங்க. ஆமே. அல்லேலூயா. அசிங்கமான கிரீடமாக இல்லை, அலங்காரமான கிரீடம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ ஒரு அலங்காரமான கிரீடம். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் நீ இருக்கிற. ஆமே. கர்த்தருடைய கரத்தில் இருக்கும்போது உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உள்ள அலங்காரமான கிரீடமாக இருக்கிறார். ஆனால் பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதை பெறுறதுக்கு, அந்த அலங்காரமான கிரீடம் பெறுறதுக்கு சாதாரண காரியம் அல்ல. பலவிதமான பாடுகள் வழியாக கடந்து போயிருக்கலாம், நீங்கள் கடந்த வருஷத்தில் போயிருக்கலாம், கடந்த மாதத்தில் போயிருக்கலாம், நேற்று தினத்தில் போயிருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், நிறைய பேர் யோசிக்கலாம், ஆண்டவரே எனக்கே இப்படிப்பட்ட வேதனையான பாதைகள், கண்ணீரான பாதைகள், ஏன் இப்படிப்பட்ட ஒரு தொந்தரவு, ஆமாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள். யார் சிலர் சொல்லுவாங்க, யாருக்கும் வராத பிரச்சனை எனக்கு வருது போதார். ஏன்னா உங்களை தேவன் அலங்காரமான கிரீடமாக கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த கிரீடம் பெறுறதுக்கு சாதாரண காரியம் அல்ல. பெரிய விளைக்கிரமம் கொடுக்குறோம், பெரிய அவமானங்களை சகிக்கிறோம், பெரிய நிந்தனைகளை சகிக்கிறோம், போராட்டங்களை சகிக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் தாங்கி கர்த்தர் உங்களை எப்படி மோல்ட் ஆக்கிட்டாருன்னா, அவருடைய கரத்தில் நீங்கள் அலங்காரமான கிரீடம். ஆமே. நீ நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை உலகம் உங்களை பார்த்து அற்பமாக நினைக்கலாம், ஒருவேளை உலகத்தில் நீங்கள் அற்பமானவர்களாக என்ன படலாம், உங்களை கன்சிடரே பண்ணாத ஆளாக இருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், நீ ஆஃபீஸ்லேயோ இல்லை மற்ற இடத்துல ரிவார்டு வாங்க, ஸ்கூல்லேயே பாருங்கள், ஒரு ஸ்டார் வாங்கிட்டால் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பொறாமல் வரும், பக்கத்தில் இருக்கிற பையனுக்கு வரும், என்ன வரணும், எனக்கு கிடைக்கல. நீங்கள் ஆஃபீஸில் ஒரு ரிவார்டு வாங்குங்க. ஆமாம். கண்டிப்பாக அவங்களுக்கு பொறாமல் வரும், மற்றவங்களுக்குலாம் பொறாமல் வரும், எங்களுக்கு கிடைக்கல. நேற்று வந்தவங்க பாரு, நல்லா வாங்கிட்டு நல்ல பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்க. பயங்கரமான பொறாமைகள் வரும், எரிச்சல்லாம் வரும். நீங்கள் தானியலுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, தானியலேருந்து அந்த 4 ராஜ்யத்திலும் கர்த்தரவனை உயர்த்தி வைத்திருந்தார். ஆனால் கூட இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பொறாமை, யாருக்கும் வந்து ஒரு நல்ல எண்ணம் கிடையாது. சுற்றி இருக்கிற யாருக்குமே கர்த்தரவங்களை ஆசீர்வதிக்க உயர்த்த உண்மையாக நீங்கள் நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஆமேன். எல்லோரும் உங்களை விரும்புவாங்க, எல்லோரும் உங்களை தாங்குவாங்கன்னு நினைக்காதீங்க. ஆமேன். அநேகர் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் அநேகர் குறுக்கிடுவாங்க, ஏன்னா உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய உயர்வை நிறைய பேர் பார்க்க பிடிக்காது. அதே போல் தான் தானியுடைய லைஃப்பில் பாருங்கள், நல்ல உயர்வு, 4 ராஜ்யத்தில் கர்த்தர் வந்து அவனை உயர்த்தி வைத்திருந்தார். ஆனால் சுற்றி இருந்தவங்களாம் பாருங்கள், பயங்கரமான ஒரு பொறாமை, எப்படி அழிக்கணும்னு தான் யோசித்தாங்க. ஆனால் உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் கர்த்தருடைய கரத்தில் தானியல் இருந்தார். ஆமேன். அதே போல் நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க. இந்த கால வழியில் நீ எதை குறித்துக்கு பயப்படவே வேண்டாம். ஆமேன். உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பட்டும், என்ன காரியங்கள் செய்யட்டும், ஆமேன், நீ யார் கரத்தில் இருக்கிற, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க. ஆமேன்.
அவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாருன்னா ஒரு அலங்காரமான கிரீடமாய் வச்சிருக்கிறார். உங்களை நிச்சயமாக அவர் உயர்த்த வல்லவர். ஆமே உங்களை மகிமையான ஒரு ரிவார்டை உங்களுக்கு தருவார். ஆனால் போராட்டங்களோ சிங்கங்கள் எல்லாம் வரும், ஆனால் சிங்கத்தோட மூச்சு கூட உங்கள் மேலப்படாது. ஆமே அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க, சிங்கத்தோட நகம் கூட உங்கள் மேலப்படாது. ஏன்னா கர்த்தர் பாதுகாக்கிற தேவன், உன் நிச்சயமாய் காக்கிற தேவன். ஸோ அப்போ அந்த ரிவார்டு வாங்குறதுன்றது சும்மா சாதாரண காரியம் அல்ல. இந்த உலகத்தின் பார்வையில் நீங்கள் அற்பமாக எண்ணப்படுவீர்கள். உங்களை உலகத்தின் பார்வையில் உங்களை வந்து கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க. ஆமேன். அந்த உலகத்தின் பார்வையில் உங்களை நிந்திப்பார்கள். ஆமேன். உங்களை கேவலமாக நடத்துவாங்க. ஆனால் ஒரு நாள் வரும், நிச்சயமாகவே எல்லார் கண்கள் பார்க்கத்தக்கதாக கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறத எல்லாரும் பார்ப்பாங்க. ஆமேன். கர்த்தரும் கூட இருந்தார் என்று சொல்லுவார்கள். ஆமேன். இந்த உயர்வு எப்படிமா வந்துச்சு, எப்படிப்பா வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் தைரியமாக சொல்லுவீங்க, நான் கர்த்தருடைய கரத்தில் நான் இருக்கிறேன். ஆமேன். எந்த ஒரு மனுஷன் கரத்தில் இல்லை, நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். நான் கர்த்தருடைய கரத்தில் ஒரு அலங்காரமான கிரீடமாக இருக்கிறேன். நீ யோசிச்சு பார்ப்பீங்க என்றால், அந்த ஐஸ்வர்யவான் லாசருடைய வாழ்க்கையில் பாருங்கள். ஐஸ்வர்யன் இந்த உலகத்தில் இருக்கும் நல்ல ஐஸ்வர்யம்தான். ஸோ நான் அதை காலையில் தியானிக்கிற வேலையில், அந்த லூக்கா சுவிசேஷத்தில் தியானிக்க வேலையில் ஒரு காரியத்தை நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஐஸ்வர்யவன் வந்து எங்கே இருக்கிறான்னா, நான் வீட்டில் நல்ல சுகபோகமாக இருக்கிறான். ஸோ அவனுக்கு லாசுருன்றவன் அந்த வாசல் அருகே தான் இருக்கான். நீ யோசிச்சு பார்ப்பீங்க என்றால், அப்போ அவன் லாசுரை டெய்லி பார்த்துருப்பான், எல்லாம் பண்ணியிருப்பான். ஆனால் அவனுக்கு வந்து அவன் மேலே ஒரு இறக்கமோ எதுவுமே இல்லை. நம்ம அப்படி தான் யோசிச்சுட்டு அப்படியே இருந்தோம். ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க என்றால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மறிக்கிறார்கள். ஒருத்தர் நரகத்தில் இருக்கான், ஒருத்தர் ஆபிரகாம் மண்ணில் தேற்றப்படுகிறான். அப்போ அந்த ஐஸ்வர்யவன் வந்து யாரை பார்த்து கேட்டேன்னா, ஆபிரகாம் பார்த்து ரொம்ப தெளிவாக கேட்கிறார் அந்த லாசூர் மூலமாக. ஆமேன். அப்போ நீங்கள் பாருங்கள், அவன் பேர் தெரியுது, எல்லாமே தெரியுது. ஆமேன். லாசூர், அப்போ வாசலில் இருந்த அந்த லாசூர் பிச்சைக்காரன் ஒரு ஏழையை அவன் அறிந்து வைத்திருந்தான். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க என்றால், நான் அதை யோசிச்சுட்டு அப்படியே அதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது யோசித்து பார்த்தேன், இவனுக்கு எப்படி அந்த மகிமையான ஒரு ரிவார்டு கிடச்சிது. எப்படி வந்து ஆபிரகாம் மடியில் அவன் தேற்றப்பட்டான். ஸோ இவன் ஐஸ்வர்யமானா இருந்தால் நரகத்துக்கு போயிடுவாங்களா? ஸோ ஒரு ஏழையாக இருந்தால் தான் பரலோகம் போக முடியுமா? அவங்களுக்கு தான் ரிவார்டு கிடைக்குமா? இப்படிலாம் பல விதத்தில் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதில் நீங்கள் பார்ப்பீங்க என்றால், அப்படியே படிச்சுட்டு வரும்போது கடைசி அந்த வசனங்களை வாசிச்சிங்கன்னா, இவன் அந்த ஐஸ்வர்யவன் சொல்லுகிறான், இந்த லாசர் வந்து கீழே அனுப்புங்க. ஆமேன். கீழே அனுப்புங்க. எதுக்குன்னா, என்னுடைய ஐந்து சகோதரர்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பணும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த உலகத்தில் வாழும்பொழுது லாசர் எப்படி இருந்தால், ஒருவேளை ஏழையாக இருந்தான், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் நான் வந்து கர்த்தருக்கு பிரியமாக இருந்தான். ஆமேன். அதுதான் ஒரு பெரிய ரிவார்டு அவனை கொண்டு வந்துச்சு, வேறு எதுவும் கிடையாது. ஆமேன். ஐஸ்வர்யவனாக இருந்தான், ஐஸ்வர்யவனாக இருக்கிறது தவறு கிடையாது. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம், அவன் ஐஸ்வர்யன் வாயிலேருந்து வருது, கீழே போனால் என்னோட ஐந்து சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நான் விசுவாசிக்கிறோம், மனம் திரும்புகிற வேளையில் கர்த்தர் ஒரு ரிவார்டு உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆமேன். நீ இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு விலகி கர்த்தருக்கென்று வாழுகிற வேளையில் கர்த்தர் ஒரு மகிமையான ஒரு ரிவார்டை வச்சிருக்கிறார். அதுக்காக தான் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நான் விசுவாசம், பாடுகளை அனுபவிக்கிற வேளையில் ஸ்டீஃபன் அந்த கல் எறிஞ்சு கொள்கிறாங்க. ஆமாம், எல்லோரும் கல் எறிஞ்சு கொள்கிறாங்க. ஸ்தேவான கல் எறிகிற வேளையில் அங்கே மேலே ஒரு ரிவார்டு ஆயத்தமாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், உலகத்தின் பார்வையில் நிறைய அநேகர் உங்கள் மேலே கல்லுகள் எறியலாம், அநேகர் உங்களை தாக்கலாம், அநேகர் வார்த்தைகளால் தாக்கலாம், உங்கள் மனதை புண்படுத்தலாம், உங்களை வேதனைப்படுத்தலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யாருன்னா ஒரு அலங்காரமான ஒரு கிரீடு. ஆமேன். நீங்கள் கர்த்தருடைய பார்வையில், கர்த்தருடைய கையில், நீங்கள் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், அந்த இடத்துல அந்த 62வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க என்றால், அந்த இடத்துல நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். நீங்கள் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நடுப்பகுதியில் பாருங்களேன், கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரும் மேலே பிரியமாக இருக்கிறார். மனுஷனுடைய பிரியத்தை காட்டில் கர்த்தரும் மேலே பிரியமாக இருக்கிறார். இன்னும் அதில் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். ஸோ அந்த வார்த்தையில் ஒவ்வொன்றும் யோசிக்கிற வேலையில், அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, அலங்காரமான கிரீடனா, கர்த்தரும் மேலே பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி, உன் மேலே மகிழ்ந்திருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தின் பார்வையில் நம்ம நேசிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், உலகத்தின் பார்வையில் நம்ம மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தராதவர்களாக இருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளில் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, பிரியமானவர்களாக இருக்கிறீங்க. தானியேலை குறித்து சொல்லுகிறது, பிரியமானவனே. ஆமேன். பிரியமானவனே. நான் விசுவாசித்து காலவெளியில் கர்த்தரவங்களை பார்த்து எப்படி கூப்பிடுவார்னா, பிரியமானவளே, பிரியமானவனே. நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களிலே மகிழ்ச்சியாக இருப்பார். நான் இந்த காலவில் நீங்கள் நம்புங்க, ஆண்டவரே உண்மையிலே கத்தாவே, அண்டகத்தாவே, நான் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் தாங்கவும் சகிக்கவும், ஆண்டவரே இந்த உபத்திரவங்கள்லாம் கடக்கவும் நீர் எனக்கு உதவி செய்தீர்.
ஆண்டவரே, எனக்கு ஒரு மகிமையான ஒரு கிரீடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் விசுவாசி, இந்த உலகத்தில் வாழும் பொழுது உண்மையாகவே கர்த்தருக்கென்று நான் பிரியமாய் வாழுகிற வேலையில், அவருக்காக நான் வைராக்கியமாக நிற்கிற வேலையில் உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன். யாருடைய கரத்தில் இருக்கிறீங்கன்னா அவருடைய கரத்தில் நீங்கள் அலங்காரமான ஒரு கிரீடமாக இருக்கிறீங்க. இந்த கால வேலையில் எத்தனை பேருக்கு அந்த கிரீடம் வேணும்? ஆமேன். நான் விசுவாசம், அது பயங்கர பாடுகள் படணும், பயங்கர கஷ்டங்கள் படணும், பயங்கர வேதனைகள் படணும். ஆனால் உண்மையான விசுவாசிக்கிறேன், நீங்கள் அந்த பாதையெல்லாம் கடந்து போகும்பொழுது இந்த நாளில் உங்களை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா ஒரு அலங்காரமான கிரீடமாக வச்சுருக்கேன். நிறைய டைமில் கேட்கலாம், ஏன் ஆண்டவர் எங்களுக்கு கடந்த வருஷம்லாம் இவ்வளோ பெரிய கண்ணீர் கொடுத்தீர், ஏன் இப்படிப்பட்ட வேதனை கொடுத்தீர், ஏன் இப்படிப்பட்ட பாடுகள்? ஆண்டவர் சொல்லுவாராமா, நீ கரத்தில் இருக்கிற, நீ அலங்காரமான கிரீடமாக இருக்கிற, நிச்சயமாகவே இதெல்லாம் நீ கடந்து வந்துடுவாமே. நான் உன்னிலே நான் மகிழுகிறேன், உன்னிலே நான் பிரியமாக இருக்கிறேன். இந்த காலவில் நீங்கள் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரட்டும், கர்த்தர் என்னை பார்த்து மகிழுகிறார், கர்த்தர் என்னை என் மேலே பிரியமாக இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. ஸோ இந்த உலகம் ஒருவேளை என் மேலே பிரியம் இல்லாமல் இருக்கலாம், உலகம் என் மேலே பார்த்து மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நான் இருக்கிறது கர்த்தருக்கு பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறது, இன்றைக்கு நான் வாழ்கிறது, இன்றைக்கு இந்த நாளை காண செய்தது யாருக்கு பிரியனா? கர்த்தருக்கு பெரிய பிரியம். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக கர்த்தருடைய பார்வையில் நீ அலங்காரமான ஒரு கிரீடம். ஆமேன். நீ தைரியமாக சொல்லுங்க, ஆண்டவரே நான் அலங்காரமான ஒரு கிரீடம். ஆமேன். என் வாழ்க்கையில் கதை, என் வாழ்க்கையை பார்த்து, என் நடக்கையை பார்த்து, என் எதிர்காலத்தை பார்த்து, எல்லாவற்றையும் பார்த்து மகிழக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அவர் யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமேன். அவர் உன் மேலே பிரியமாக இருக்கிறார். இந்த காலையில் தைரியமாக சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் மேலே பிரியமாக இருப்பதற்காக நன்றி அப்பா. அன்றே என்னைக்கத்தாவே நீர் என்னை பார்த்து மகிழ்வதற்காக நன்றி. உமக்கு மகிழ்ச்சியுள்ள ஒரு பிள்ளையாக நான் இருப்பதற்காக நன்றி. நீங்கள் தைரியமாக சொல்லும் பொழுது உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய உபத்திரவங்கள், உங்களுடைய பாடுகள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு நிச்சயமாய் மறைந்து போகும். இந்த ரிவார்டு வாங்கிறதுக்கு எவ்வளோ கண்ணீர் பட்டிருக்கிறீங்க, இந்த ரிவார்டை வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, இந்த ரிவார்டை வாங்கிறதுக்கு ஆண்டருடைய கரத்தில் இருப்பதற்கு, அந்த அலங்காரமான கிரீடமாக இருப்பதற்கு எத்தனையோ அவமானங்கள் நீங்கள் சகிச்சிருக்கீங்க. நீங்கள் இந்த கால வேலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த ரிவார்டெலாம் சாதாரணமாக வரலையே உங்களுக்கு. இந்த ரிவார்டை வாங்கிறதுக்கு ஆண்டருடைய கரத்தில் அந்த அலங்காரமான கிரீடமாக இருப்பதற்கு எவ்வளோ பாடுகள், எத்தனை குடும்பங்களில் எத்தனை விதமான போராட்டங்கள் நீங்கள் சகிச்சிங்க. நான் விசுவாசி, அதெல்லாம் நீங்கள் இந்த காலவெளியில் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் என்னை அலங்காரமாக வைத்ததுக்காய் நன்றி அப்பா. அருமையான ஒரு ரிவார்டை எனக்கு கொடுத்ததுக்காய் நன்றி. ஒரு க்ரௌனை கொடுத்ததுக்காய் நன்றி. ஒரு அலங்காரமான ஒரு க்ரௌன் எனக்கு கொடுத்ததுக்காக, ஆயத்தம் பண்ணதுக்காய் நன்றி. உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமேன். நீ உண்மையாக நம்புங்க. ஆமே. நீங்கள் பட்ட எல்லா பாடுகள், உபத்திரவங்கள் நான் விசுவாசிக்கிறேன், எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நன்மையை தருவார். ஸோ இன்னும் வரப்போகிற நாட்களில் உங்களுடைய உழைப்புகளுக்கு ஏற்ற பலனை தருவார். ஆமே. உங்களுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தருவார். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நீ நிச்சயமாக தைரியமாக சொல்ல முடியும், கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறனால நீங்கள் கேட்டுக்கொள்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிற தேவன். ஆமே. நீங்கள் தைரியமாக சொல்லலாம், கர்த்தரை மேலே பிரியமாக இருக்கிறார், கர்த்தரின் மகிழ்ச்சியாக இருக்கிறார். நம்ம ஒரு இடத்துல பிரியமாக இருந்தால் அவங்க கேட்குறதெல்லாம் கொடுப்போம், ஏன்னா நம்ம அவர்களே பிரியமாக இருக்கிறோம். இந்த காலை வேலையில் நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவர் நான் உண்மையிலே பிரியமாக இருக்கிறேன், ஆண்டவரே கர்த்தாவே நீர் என்னிலே பிரியமாக இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டில் நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்வார். ஆமென். ஏன்னா நீங்கள் அவருடைய கரத்தில் நீங்கள் எப்படி அலங்காரமான கிரீடமாக இருக்கிறீர்கள், அதை பெறுவதற்கு பல பாடுகள், பல உபத்திரவங்கள், பல நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் கடந்தீர்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவார். ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், சோதித்த பின் சுத்த பொன்னாக நம்ம விளங்குவோம். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன், இந்த கால வழியில் கர்த்தர் உங்களை ஒரு சுத்த பொன்னாக தேவன் வைத்திருக்கிறார். இந்த கால வழிங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் என்னை வைத்ததுக்காக நன்றி அப்பா, உங்களுடைய கரத்தில் வைத்ததுக்காக நன்றி. நான் விசுவாசிக்கிறேன், இந்த கடினமாய் உழைக்கிற, கடினமாய் பாடுபடுகிற, எத்தனை அவமானங்கள், நிந்தனைகள் சகிக்கிற நீங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் பார்க்கும்பொழுது பயங்கரமாக மற்றவர்கள் பார்வையில் ஒரு கேவலமானவர்களாய் தெரியலாம். நீங்கள் சில டைம்லாம் சிலலாம் பார்த்தீங்கன்னா மற்றவர்களும் மதிக்க மாட்டாங்க, மற்றவர்களும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு காரியத்தை அவங்கள வந்து ஒரு அற்பமாக நினைப்பாங்க, இப்படிலாம் நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ ஆனால் உண்மையாக விசுவாசிகள் ஒரு காலம் வரும், கர்த்தர் அவங்கள எப்படி உயர்த்தி வச்சிருக்க எல்லோரும் பார்ப்பார்கள். ஏன்னா அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். நீங்கள் பார்ப்பீங்க என்றால் ஜப்பான் தேசத்தில் டோரான் ஒரு பையன் இருந்தான். தன்னுடைய தகப்பனையும் தாயும் ரொம்ப நேசித்தான், வயதான தகப்பன் தாய் ரொம்ப நேசித்தான். அப்போ நேசிக்கிற வேலையில் டெய்லி அவனுடைய வேலை என்னென்னா காட்டில் போய் ஃபாரஸ்ட்டில் போய் அந்த வுட்டை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவான், அதை விற்று அதுக்கப்புறம் அந்த பணத்தை வைத்து தன்னுடைய ஏழையான தகப்பன் தாயை வந்து அவன் பராமரிப்பான். ரொம்ப ஏழை, ரொம்ப ஏழை.
ஆனால் பயங்கரமான கடினமான உழைப்பாளி, கடினமான உழைப்பாளி. அவன் ஒவ்வொரு முறை போகும்பொழுதும் மற்ற அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் அவனை வந்து ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க. ஏன்னா ரொம்ப சாதாரண ஒரு வீடு, ஒரு குடிசை வீடு, ஒரு எந்த ஒரு வசதி வாய்ப்பு இல்லை. ஆனால் நல்ல உழைக்கிறப்ப நல்ல மனுஷன், நல்ல மனுஷன் தோரா வந்து ரொம்ப நல்ல மனுஷன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவன் போகும்போது மற்றவங்களாம் அவனை வந்து அந்த குடும்பத்தை ரொம்ப அற்பமாக நினைப்பாங்க, ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க. இவன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான், இவன் பாட்டுக்கு இவன் உழைப்பை பாட்டுக்கு இவன் பார்ப்பான். ஸோ ஒரு நாள் அவங்க அப்பா வந்து ரொம்ப அந்த வெளியில் வராண்ட அந்த வாசலில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அந்த வயதான தகப்பனாருக்கு வந்து அங்கே குளிர் காற்று அடிக்க ஆரம்பிச்சுது. அடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த குளிரில் அவர் நடுங்க ஆரம்பித்தார். அப்போ அவர் சொன்னார், அவங்க பையனை பார்த்து, அந்த நம்ம ஊரில் எப்படி வந்து இந்த மட்டன் சூப்பு அந்த சூப்பெல்லாம் சொல்கிற மாதிரி அங்கே ஒரு ஷேக், அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு சூப்பு, சரியா, சூப் மாதிரி ஒரு ஷேக்குன்னு வச்சுக்கோங்க, சரியா, அது இருந்தால் ரொம்ப நல்லா, அது குடித்தா ரொம்ப சரீரத்துக்கு பலனாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றினார். அந்த ஆசையை சொன்னார். ஸோ பையனுக்கு ரொம்ப வருத்தம், என்னென்னா நான் ஒரு ஏழையாக இருக்கிறேன், எங்கள் அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற முடியலையே, எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஷேக் அந்த ஒரு சூப்பு மாதிரி வச்சுக்கோங்க, அதை வந்து வாங்கித்தர முடியலையேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய கவலை. ஏன்னா கையில் காசு இல்லை. ஸோ அவனுக்கு பெரிய ஒரு கவலை ஒரு பக்கம், ஆனால் நல்ல மனுஷன். ஸோ அவங்க அப்பா சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஷேக் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த ஷேக் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள், காஸ்ட்லியான ட்ரிங்க், அங்கே அது அவ்வளோ ஈஸியாக நம்ம வாங்க முடியாது, அவ்வளோ காஸ்ட்லியான ட்ரிங்க்கு. அதெல்லாம் இவன் யோசித்தான், அதெல்லாம் பணக்காரர்கள், நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போனான், திரும்ப அங்கே உட்டை கட் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ நல்ல சூரியன் உதிக்க ஆரம்பித்தது, சூரியன் நல்ல உச்சிக்கு வந்துச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவனோட சரீரம் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, ஸ்வெட் வர ஆரம்பிச்சிச்சு, பயங்கரமான தாகம் ஒரு பக்கம். ஸோ அப்போ யோசித்தான், அப்பாவுக்கு நேற்று இந்த மாதிரி நல்ல அந்த ஹீட் இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார், அப்பா குளிரில் கஷ்டப்பட்டாங்கன்னு ஒரு மனசில் அப்பவும் அப்பாவை நினைக்கிறான், நினச்சிட்டு வெட்டுறான். திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் ஒரு இடத்துல வந்து சத்தம் கேட்குறது, அந்த சத்தம் கேட்குற திசையை நோக்கி ஓடுறான். என்ன இது சத்தம் கேட்குது, ஒரு மாதிரி வாட்டரோடைய சத்தம் கேட்குது, ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ அந்த காட்டு பகுதியில் உப்பா அந்த சத்தத்தை நோக்கி ஓடும்போது அங்கே நல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அங்கே இருக்குது, சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதை பார்த்த உடனே பெரிய சந்தோஷம், ஏன்னா ஏற்கனவே எனக்கு பெரிய டயர்டு பெரிய இதெல்லாம் இருந்த உடனே என்ன பண்ணுறான், அந்த தண்ணியை போய் குடிப்பதற்கு கையில் எடுத்து குடிக்கிறான். அது குடிக்கிற வேலையில் அதை பார்த்தீங்கன்னா அவனுக்கு அது தண்ணியாக தெரியல, அது வந்து அந்த ஷேக்கோட டேஸ்ட், அந்த சூப்போடைய அந்த சுவை அதில் இருந்துச்சு. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது மிராக்கிள் வாட்டர்ஃபாலாக இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு திருப்பி குடித்து பார்த்தான், அது தண்ணியாக தெரியல. அவன் நாக்குக்கு வந்து பயங்கரமான அது நல்ல ஒரு சூப், விலை உயர்ந்த ஒரு அந்த ஷேக்காக தெரிஞ்சது, பயங்கர சந்தோஷம். ஸோ அதான் பண்ணனா அவன் கையில் இருந்த பாத்திரத்தில் கொஞ்சம் அதை எடுத்துக்கொண்டு நேராக வீட்டுக்கு ஓடி வந்தான், பெரிய சந்தோஷம். ஸோ அப்பா கிட்ட கொடுத்தான், அப்பா இதை குடித்து பாருங்க அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பாவுக்கு அது குடித்த உடனே அவருக்கு ஒரே டான்ஸ் தான், ஏன்னா அவர் எதிர்பார்த்த அந்த ஷேக்கோட எல்லா இதுவும் அதில் இருந்துச்சு, அது அவர் ரியல் டேஸ்ட் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அப்போ நீங்கள் பார்ப்பீங்க என்றால், அப்போ திடீர்னு ஈவினிங் வந்து அவங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, ஒரு அம்மா வந்திருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா வரும்பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சூப்புலேருந்து கொஞ்சம் அந்த ஷேக்லேருந்து கொஞ்சம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு குடிக்க கொடுப்பாங்க. அவங்க அதை குடித்த உடனே என்னடா இது, இந்த ஏழை வீட்டில் இவ்வளோ பெரிய ட்ரிங்க்கா, இவ்வளோ உயில விளை உயர்ந்த. அப்போ வந்து அந்த டோரா வந்து நடந்த காரியத்தை சொல்லுவான், ஆண்டி இது மாதிரி ஆச்சு நான் போனேன், அவன் உண்மையாக அப்படியே சொல்லுவான். ஸோ இந்த அம்மா வந்து பிபிசி நியூஸ் மாதிரி வெளியே எடுத்துகிட்டு போய் இந்த ஊர் ஃபுல்லாக சொல்லிவிடுவாங்க, ஊர் ஃபுல்லாக சொல்லிவிடுவாங்க. இது இவனுக்கு தெரியாது. அடுத்த நாள் காலையில் இவன் எப்பொழுதும் போல் இவன் எங்கே போவான், மரம் வெட்டுவதற்காக போவான். மரம் வெட்டுவதற்காக போகும்பொழுது திடீர்னு பார்த்தா ஜனங்களுடைய சத்தம் அதிகமாக கேட்டுட்ருக்கோம், என்னடான்னு சொல்லி அந்த இடத்துக்கு போவான், சத்தம் கேட்குற இடத்துக்கு போவான். எங்கன்னா அந்த வாட்டர் ஃபால் இருக்கிற மிராக்கிள் வாட்டர் ஃபால் இருக்கிற இடத்துக்கு போவான். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் பெரிய பெரிய ட்ரம்மு பெரிய பெரிய வெசல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க, வெத்துட்டு எல்லாம் குடிச்சு குடிச்சு பார்ப்பாங்க. எல்லாருடைய நாக்குக்கும் அது சூப்பாக தெரியாது, அது வந்து ஷேக்காக தெரியும், எல்லாருக்கும் வாட்டராக தான் தெரியும். உடனடியாக எல்லோரும் கத்துவாங்க, அது டோரா நம்மளை ஏமாற்றிட்டான், டோரா நம்மளை ஏமாற்றிட்டான். இவனுக்கு அது கேட்ட உடனே இவன் பயந்துட்டு போய் அந்த ஒளிஞ்சு கொள்ளுவான், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு இப்போ எல்லோரும் டேஸ்ட் பண்ணி எல்லோரும் பெரிய பெரிய பாத்திரமாக எடுத்து வந்துருப்பாங்க. ஸோ அப்போ எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா யாருக்கும் அது இதாக தெரியும், சூப்பாகவே தெரியாது. உடனே எல்லாம் கோபத்தோடு டோரை நம்மளை ஏமாற்றிட்டான், வேணுட்டே ஏமாற்றி நம்மளை வந்து இது பண்ணிட்டான், அவன் கடையில் வாங்கிட்டு நம்மளை வந்து ஏமாற்றிட்டான் சொல்லிவிட்டு எல்லோரும் கோபத்தோடு போயிடுவாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியாது, இவன் திரும்பமாக இவன் வருவான், இவன் வந்து இவன் வந்து அந்த தண்ணியை குடிப்பான். அவன் தண்ணியை குடித்தா இவனுக்கு எப்படி தெரியும்னா, இவனுக்கு அந்த தண்ணீர் வந்து தண்ணியாக தெரியாது, அது வந்து சூப்பாக தான் இருக்கும், அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ நிறைய டைம் நான் மெடியில் யோசிக்கிறேன்னா எந்த ஒரு கஷ்டப்படாமல் ரிவார்டு வாங்கணும்னு யோசிக்கிறோம், கஷ்டப்படாமல்
பாராட்டுகள் வாங்கணும், கஷ்டமே படாமல் உயர்வுகள் வரணும், கஷ்டமே படாமல் க்ரௌன் வரணும். நான் சொல்லுகிறேன், கஷ்டப்படுறவங்களுக்கு தான், கண்ணீர் சிந்துகிறவங்களுக்கு தான், வேதனை அனுபவிக்கிற கர்த்தர் வந்து ஒரு பெரிய அலங்காரமான கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எத்தனை நாட்கள், எத்தனை வருஷங்கள் நீங்கள் எத்தனையோ கண்ணீரில் போயிருப்பீங்க, யாரும் போகாத கண்ணீர், யாரும் போகாத அவமானம், யாரும் போகாத நிந்தை, யாரும் போகாத பாதையில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்காக கர்த்தர் ஒரு மிரக்கல் அங்கே செய்வார். ஆமாம், உங்களுக்காக வச்சுருக்கிறார், உங்களுக்காக, மற்றவங்களுக்குலாம் அது கிடைக்காது, சும்மா வந்து நிற்கிறவங்களுக்குலாம் கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது. ஆமேன், உங்களுக்கு கிடைச்ச க்ரௌன் மற்றவங்களுக்கு கிடைக்காது, அதனால் புரிஞ்சுக்கோங்க. ஆமேன், உங்களுக்கு கிடைச்ச கிரீடம் மற்ற யாருக்கும் கிடைக்காது, நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஆமேன், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், நீங்கள் விசேஷித்தவர்கள், உங்களுக்கு தான் அந்த டேஸ்ட், உங்களுக்கு தான் அந்த சந்தோஷம், உங்களுக்கு தான் அந்த மகிழ்ச்சி, மற்ற யாருக்கும் அது கிடைக்காது. வேணா உங்களிலே வேணால் மகிழலாம், நீங்கள் கொடுத்தா வேணால் சாப்பிடலாம், நீங்கள் கொடுத்தா வேணால் சந்தோஷம் பண்ணலாம், ஆனால் உங்களுடைய ரிவார்டு, உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த க்ரௌன். ஆமேன், உண்மையான விசுவாசிக்கிற அந்த பாடுகள், அந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கடந்தீங்க, அதுக்காக கர்த்தர் உங்களுக்காகவே வைத்திருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், இந்த காலவெளியில் சொல்லுங்கள், ஆண்டவரே எங்களை உங்களுடைய கரத்தில் வைத்ததுக்காய் நன்றி அப்பா, எங்களை கரத்தில் வைத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே, ஒரு அலங்காரமான கிரீடமாக எங்களை வைத்ததுக்காய் நன்றி. நீங்கள் போகிற பாதையில் எத்தனை உபத்திரவங்கள் வரட்டும், பாடுகள் வரட்டும், ஆமேன், நீங்கள் ஒன்று தைரியமாக சொல்லுங்கள், ஆண்டவரே எங்களை அற்புதமாய் நடத்த வல்லவர். நீங்கள் ஜேம்ஸில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, யாக்கோப்பில், யாக்கோப்பு நிருபத்தில், ஜேம்ஸ் சாப்டர் 1:12 நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாக்கோப்பு 1:12 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புக்குறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென், அல்லேலூயா. யார் சோதனையை சகிக்கிற மனுஷன்? சோதனை சகிச்சிங்களா? இத்தனை ஆண்டுகள் சகிச்சிங்களா? கடந்த ஆண்டு முழுவதும் சகிச்சிங்களா? இந்த மாதம் முழுசும் சகிச்சிங்களா? இந்த 2020 ஃபுல்லாக சகிச்சு கொண்டிருக்கீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், ஒன்று நிச்சயம் உங்களுக்கு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க. ஆமென், அவர் கரத்தில் இருக்கும் பொழுது இனிமேல் உங்களுக்கு எந்த விதமான பயம் வேண்டாம், நடுக்க வேண்டாம்னு, அவர் கரத்தில் இருக்கிறீங்க, அவர் உங்களை பாதுகாக்க வல்லவர். ஸோ அந்த கிரீடத்தை யாரும் பறிக்கவும் முடியாது, உங்கள் சந்தோஷத்தை யாரும் பறிக்க முடியாது, உங்களுடைய நிம்மதி யாரும் பறிக்க முடியாது, ஏன்னா கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆமேன், அதனால் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்க. ஆமேன், இந்த நாளில் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், இந்த உலகத்தின் கரத்தில் இல்லை, உம்முடைய கரத்தில் இருக்கிறனால அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமேன், ஏன்னா நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டில் கர்த்தர், இந்த நாளில் கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்த வல்லவர். ஆமேன், நீ தைரியமாக சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் இருப்பதற்காக நன்றி அப்பா, உங்களுடைய கரத்தில் என்ன வச்சிருக்கிறீரே அன்றைய கத்தா? உண்மையாகவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உள்ள அண்ட சராசரங்களை படைத்த தேவன், இந்த உலகத்தெல்லாம் படைத்தவர் உங்களை கரத்தில் வச்சிருக்காருன்னா சாதாரண கிரியம் காரியம் அல்ல. ஸோ அப்போ நீங்கள் அவ்வளோ விசேஷத்தில் கர்த்தர் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த காலவில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் போன பாதைகள் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறேன், கண்ணீரின் பாதைக்காக, அவமானத்தின் பாதைகளுக்காக, நிந்தனையின் பாதைகளுக்காக, உபத்திரவத்தின் பாதைகளுக்காக எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் இல்லைனா எனக்கு இந்த கிரீடம் கிடச்சிருக்காது, இல்லைனா உங்களுடைய கரத்தில் நான் இருந்திருக்க மாட்டேன், இல்லைனா உங்களுடைய கரத்தில் நான் ஒரு அலங்காரமான கிரீடமாக இருந்திருக்க மாட்டேன், ஒருவேளை உலகத்துக்கு வேணால் நான் கிரீடமாக இருந்திருப்பேன், ஆனால் உம்முடைக்கு நான் கிரீடமாக இருந்திருக்க மாட்டேன். இன்றைக்கி உம்முடைய கரத்தில் என்னை வைத்து அழகு பார்ப்பதற்காக நன்றி. நம்ம எல்லோரும் கண்களை மூடுவோமா? எல்லாம் தேவ நோக்கி பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த கால வெள்ளை கத்தா, என்னுடைய உழைப்புக்கு ஆண்டவரே நீர் உயர்வை கொடுக்கிறீர், என்னுடைய பிரயாசத்திற்கு உயர்வை கொடுக்கிறீர், இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற வழியில் நாங்கள் பட்ட உபத்திரவங்கள் பாடுகள் எல்லாவற்றுக்கும் உங்களுடைய கரத்தில் எங்களை வைத்து நீர் அலங்காரமான கிரீடமாய் வைத்ததுக்காக நன்றி என்று சொல்லுங்கள். ஆமேன், நம்ம எல்லாம் நன்றி சொல்லுவோமா? எல்லாம் தேவ நோக்கி பாருங்கள், நன்றி ஆண்டவரே இந்த கால வெள்ளைக்காய் நன்றி செலுத்துகிறோம், இந்த நாளில் கத்தா உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் வைத்து அலங்காரமான ஒரு கிரீடமாக நீர் வைத்ததுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே கத்தா அவங்களை போன பாதைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே கத்தா இந்த உலகம் ஒருவேளை அவளுக்கு கண்ணீரை கொடுத்துருக்கலாம், உலகம் ஒருவேளை கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம், உலகம் ஒருவேளை கத்தா அவளை மறந்திருக்கலாம், உலகம் ஒருவேளை அவளை நிந்தித்து இருக்கலாம், கேவலமாய் பேசியிருக்கலாம், ஆனால் இதுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீர் உம்முடைய கரத்தில் வைத்து அலங்காரமான ஒரு கிரீடமாய் பார்க்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த உலகம் ஆண்டவர்களை வெறுத்து இருக்கலாம், ஆனால் நீரோ அந்த வெறுத்த அந்த பிள்ளையுடைய கரத்தில் வைத்திருக்கிறீர். இந்த உலகம் அவர்களை கத்தாவை எந்த ஒரு அங்கீகாரம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் நீரோ கத்தா உடைய கரத்தில் வைத்து நல்ல ஒரு ரிவார்டை இந்த பிள்ளைகள் கொடுத்ததுக்காக சோத்திருக்கிறோம். இந்த கால வேலையில கத்தா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த கால வேலையில கத்தாவே நாங்கள் போகிற பாதையில் ஒருவேளை கஷ்டங்கள், நஷ்டங்கள்,
சங்கடங்கள் போராட்டங்களாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், இதனுடைய முடிவிலே நாங்கள் உம்முடைய கரத்தில் இருப்போம், ஒரு அலங்காரமான ஒரு கிரீடமாக இருப்போம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படியா ஆசீர்வதிங்கப்பா, ஒரு அலங்காரமான கிரீடமாய் நடத்துங்க. ஆண்டவரே கர்த்தா, இந்த உலகத்திலே கர்த்தா ஒருவேளை நாங்கள் அற்பமாக எண்ணப்பட்டாலும் உம்முடைய பார்வையில் அலங்காரமான ஒரு பிள்ளையாய் வைத்ததுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த காலவில் ஒவ்வொருவர் அப்படியா ஆசீர்வதிங்கப்பா, ஒரு அலங்காரமான ஒரு கிரீடமாய் மாற்றுங்க, அந்த பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலையை மாற்றுங்க, வேதனையெல்லாம் மாற்றுங்க, கண்ணீரெல்லாம் மாற்றுங்க. ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்கிற வேளையில் அந்த பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறட்டும் அப்பா, உம்மிலே கர்த்தா மகிழட்டும் அப்பா. நீர் அவர் மேல் பிரியமாக இருப்பதற்காக, நீர் அவர் மேல் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே கர்த்தா அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது நீர் மகிழுகிறீர். உலகம் மகிழுகிறதோ இல்லையோ, உலகம் அவர்கள் மேல் பிரியமாக இருக்கிறதோ இல்லையோ, நீர் இந்த பிள்ளைகளை பார்க்கிற வேளையில் மகிழுகிறீர். இந்த பிள்ளைகளை பார்க்கிறவளையில் பிரியமாக இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, விசேஷமாய் கத்தாவே நாளிலங்க தாவே. ஆண்டவரே ஒர்க் ஃப்ரம் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, நல்ல சுகம் நல்ல பலனை கொடுங்கப்பா, நல்ல கிருபைகளை கொடுங்க. ஆண்டவரே ஆண்டவரே உழைக்கிறதுக்கு தான் எல்லா பலனை கொடுங்கப்பா. ஆண்டவரே கத்தாந்த கத்தாவே கம்பெனியில் கத்த அந்த பிள்ளைகள் உயர்வுக்கு மேலே உயர்வு வாங்கட்டும். ஆண்டவர் நல்ல ஞானம் நல்ல சுக பலனை கொடுங்கப்பா. வெளியில் செல்லுகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, எந்த ஒரு தீங்கு அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. ஆண்டவரே கிச்சனை ஆசீர்வதி வைத்து ஆண்டவரே அவளை பார்த்து ஆண்டவர் மகிழ்வதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே கர்த்தாவுடைய கதை வாழ்க்கையில கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே நீர் பார்த்து மகிழ்வதற்காக நன்றி. அந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த ஆண்டு அவர்கள் மகிழ்ந்து களி கூறட்டும், ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டா இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தா சுகம் நிறைந்த ஒரு ஆண்டா இருக்கட்டும், மெல நிறைந்த ஒரு ஆண்டா இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தா இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களிலே அந்த பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. அநேகருக்கு அந்த பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் கிடைப்பதாக ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தா ஆசீர்வாத நீரூற்றாக அவர்கள் இருக்கட்டும் அப்பா. நீர் அப்படியே அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க, கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே இந்த சால்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம், சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தேவைகளையும் சந்திங்க, விசேஷமாக சேட்டலைட் தேவைகளை சந்திங்க, ஒரு பெரிய தேவைகளோடு நிற்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை மாதம் மாதம் தாங்கட்டும், அதனால இந்த சேட்டலைட் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுவதாக. இதனால் சுகப்பிரசவத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் சோத்திருக்கிறோம். நல்ல சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்க அவளை பலனினை தருவீராங்க. ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் அற்புதமாய் நடத்துங்கப்பா. நீர் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் வைத்ததுக்காய் சோத்திருக்கிறோம், ஒரு அலங்காரமான கிரீடமாய் வைத்ததுக்காய் சோத்திருக்கிறோம், அந்த ரிவார்டை கொடுத்ததுக்காய் சோத்திருக்கிறோம். உமக்கு கூடான கொடி நன்றி அப்பா. நீரை கூட இருந்து வழி நடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க, அது சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் அலங்காரமான ஒரு கிரீடம். ஆமேன். நீங்கள் மகிழுங்க, நிச்சயமாக இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை இந்த நாள் முழுவதும் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார், இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தருவார். மகிழ்ந்து களி கூறுங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார், கர்த்தர் உங்கள் மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவருடைய கரத்தில் நீங்கள் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அற்புதமாய் நடத்துவார், பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. God bless you. Amen.